நம்முடைய வேதத்தை நாம் திறந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதே நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 6:9 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே 6:9 நாம் எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள தலைவன் எப்படி உருவாகிறான், ஒரு வெற்றியுள்ள தலைவி எப்படி உருவாகிறார்கள் என்கிறதற்கு இந்த நெகேமியா புஸ்தகம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ஒரு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கடைசி வரைக்கும் யார் நிறைவேற்ற முடியும், இல்லையென்றால் அவர்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் தேவை என்கிறதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நான் தேவ செய்திக்காக இந்த 20 நாள் வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். இது நம்ம முன்பாக வாசித்த அதிகாரமா இருந்தாலும் அதுல அந்த ஒரு வசனம் மட்டும் திரும்ப திரும்ப எனக்கு வந்தது. அப்படி என்றால் இந்த வேலை நடந்தேற விடாதபடிக்கு எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். என்ன பார்த்தாங்களாமா? பயமுறுத்த பார்த்தார்கள். அப்போ இந்த வேலையை தடுத்து நிறுத்துறதற்கு இவர்கள் அலங்கத்தை பழுது பார்க்காதபடி சுற்றி இருக்கிற நிறைய பேரு இந்த நெகேமியாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் பயப்படுத்தினார்கள். ஒன்னு அப்படி பண்ணிடுவோம், ஒன்னு நாங்க கொன்றுவோம், நாங்க வந்து உனக்கு விரோதமாய் எழும்புவோம், ராஜாவின் இடத்துல நாங்க உன்னை போட்டு கொடுப்போம், நாங்க அடியாட்களோட வந்து உங்களை அடிச்சிருவோம், சுற்றி வேலை செய்கிறவர்களை எல்லாரையும் நாங்க அழிச்சிருவோம். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதிலிருந்து அவர்கள் முடிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பயத்தை அவர்களுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நெகேமியா அந்த பயத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இந்த நெகேமியா தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை வெற்றியாய் முடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது என்ன அப்படின்னா, அவன் பயப்படவில்லை. ஒருவேளை சன்பல்லாத்துக்கோ தொபியாவுக்கோ கேஷியமுக்கோ அவன் பயப்பட்டிருப்பானேயானால் இந்த வேலையை கண்டிப்பாக அவனாலே செய்து முடித்திருக்கவே முடியாது. அப்போ பயமுறுத்த பார்த்தார்கள். பயமுறுத்தினது மாதிரி நடந்து கொண்டார்கள், பயமுறுத்துகிறது மாதிரி காரியங்களை செய்தார்கள். ஆனா நான் என்ன பண்ணல அப்படின்னா, அந்த பயத்திற்கு பயம் என்னை ஆளுகை செய்வதற்கு நாம் விடல. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும்போது நம்மை பயப்படுத்த மாட்டார்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மை சுற்றி சத்துரு வந்து பல காரியங்களை கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருப்பான். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வருமானங்களை குறித்து, இப்படி ஒவ்வொரு நாளும் சத்துரு வந்து நம்மை பயமுறுத்த பார்ப்பான். பயம் என்கிறது ஆண்டவரால் வருகிறது அல்ல, அது சத்துருவினால் வருகிறது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பயத்தின் ஆவியை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு, பயத்தை கொடுக்க மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துகிறவர். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை பயப்படுத்துவார்கள், நீங்கள் பயப்படுகிற மாதிரி காரியங்கள் வரும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை பயம் ஆளுகை செய்கிறதற்கு உங்களை ஒரு நாளும் உங்களுடைய நீங்க வந்து இடம் கொடுக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பயப்படுகிறார்கள், ஏன் அவர்கள் ஆரம்பித்ததை செய்ய முடியல அப்படின்னா, பயத்திற்கு சத்துரு அனுப்புகிற எல்லா பயத்திற்கும் தங்களை ஆளுகை செய்ய விட்டுட்டாங்க. பயத்தை ஆளுகை செய்ய நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த பயம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தடுத்து நிறுத்திடும்.
அதனால் ஒன்று நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இனி இந்த முழங்கால் யுத்தத்திற்கு பிற்பாடு பயப்படுத்துகிறது போல செய்திகளோ பயப்படுத்துகிறது போல காரியங்களோ வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் என்ன இடம் கொடுக்கக்கூடாதுன்னா, பயத்திற்கு ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா இடம் கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு காரைக்குடியில் ஒரு தேவனுடைய ஊழியர், அப்போ அந்த பாஸ்டர் வந்து தன்னுடைய பைக்கில் போய் கொண்டிருக்கும்போது திடீர்னு கரெக்டாக மத்தியானம் ஒரு 12 மணிக்கு நடு ரோட்டில் ஒரு பெரிய பாம்பை பார்க்குறாரு. ஒரு பெரிய பாம்பு அப்படியே பெரிய படம் எடுத்து நின்றுட்டு இருக்குது. அப்போது அவருக்கு அவருடைய காதில் வந்து ஒரு சத்தம் கேட்குதாமா, அந்த பாம்பு பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குதாமா. இந்த கிராமத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் நான் ஓட ஓட நான் துரத்திட்டேன், உன்னையும் நான் துரத்திடுவேன், நீ சாகணும் அப்படின்னா இந்த ஊரில் இரு, நீ உயிர் பிழைச்சணும்னா இந்த ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு வந்து பேசுது. இவர் ஒன்றும் கண்டுக்கலை, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆலயத்தில் இருக்கும்போது அந்த ஏரியா, இவர் ஆலயத்தில் ஊழியத்திற்காக அவர் போகும்போது இடையில் வண்டியை நிப்பாட்டி ஒரு 10-50 பேர் அவரை சூழ்ந்து கொண்டாங்க அவர் அடிக்கிறதற்கு. திடீர்னு ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்து தடுத்து அப்படியே அவரை வந்து அவருடைய உடம்பில் எந்த அடியும் படாமல் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஒவ்வொரு நாளும் இப்படி அந்த காரியத்தை அவர் எப்போ பார்த்தாரோ அதற்கு பிறகு அவருக்கு மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் ஒரு நாளும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் சாகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், நான் வாழ்கிறதற்காக வரல, இந்த இடத்துல என் காலடி தடம் படும், இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை கத்தருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் மரிக்க மாட்டேன் அப்படின்னு விசுவாசத்தோட அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய கிருபையில் அந்த சத்துருடைய போராட்டங்களெல்லாம் நொறுக்கப்பட்டு எல்லாம் உடைக்கப்பட்டு இன்று ஒரு சொந்த இடம் வாங்கி அங்கு திருச்சபையை கட்டும்படியாய் கத்தர் உதவி செய்தார். அந்த ஊழியத்தின் மூலமாய் பல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நமக்கு தூண்டி விடுவான் பிசாசு, சொப்பனத்தை கொடுத்து பயப்படுத்த பார்ப்பான், பிரச்சனைகள் ஏதாவது வர வச்சு பயப்படுத்த பார்ப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். எப்படி சொல்லணும், என் இருதயம் கர்த்தரை நம்பி சொல்லுங்கள் எல்லாரும், என் இருதயம் கர்த்தரை நம்பி நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, இந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படுகிறதுனாலே எதுவும் எனக்கு நடக்கப் போகிறது இல்லை, நான் பயப்பட மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அந்த மிரட்டல்களை பார்த்து சொல்லுங்கள், அதற்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ இந்த நெகேமியாவினிடத்தில் இருந்த அபிஷேகம் இவன் என்ன அப்படின்னா சுற்றி அவனை பயப்படுத்தி அந்த வேலையை நிப்பாட்டலான்னு பார்த்தாலும் அவன் என்ன பண்ணலை அப்படின்னா பயப்படலை. நம்ம வந்து உடனே இப்போ வந்து சன்பல்லாத்து தொபியா கேஷேம் அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது நம்ம வந்து சும்மா வாசிப்போம், சன்பல்லாத் ஏனோ எதிரிப்பா, ஏதோ பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் பிரச்சனை பண்ண இந்த நெகேமியாவுக்கு பிரச்சனை பண்ணுறான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சன்பல்லாத்தும் தொபியாவும் கேஷேமும் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இந்த சன்பல்லாத்து யார் அப்படின்னா சமாரியாவுனுடைய ஆளுநர், சமாரியா தேசத்தினுடைய ஆளுநர் தான் இந்த சன்பல்லாத்து. நம்ம வந்து ஈஸியாக வாச்சிட்டு போகிறோம், அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான் அப்படின்னு. இந்த தொபியா வாச்சிங்க பார்த்தீங்கன்னா அம்மோனியருடைய அதிகாரி தான் இந்த தொபியா, அம்மோனியா நாட்டினுடைய அதிகாரி. இன்னொன்று அவன் ஒரு மிகப்பெரிய நிலச்சுவானம், அவனுடைய நிலத்தில் தான் நிறைய பேர் வந்து நம்ம ஆட்களே வீடு கட்டி குடியிருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலச்சுவான். ஸோ சன்பல்லாத் வந்து சமாரியாவனுடைய ஆளுநராக இருந்தான், தொபியா வந்து அம்மோனியனுக்கு அதிகாரியாக இருந்தான், கேஷேம் என்கிறவன் வந்து ஒரு அரேபியன், இவன் வந்து மிக செல்வாக்கு படைத்தவன், ஜனங்களுக்கு கடன் கொடுக்கறது ஜனங்களுக்கு வட்டி கொடுக்கறது அந்த மாதிரி மிக செல்வாக்கு படைத்தவன். அப்போது நெகேமியாவை பயமுறுத்தினது சாதாரணமான ஆட்கள் கிடையாது, நாட்டினுடைய அதிபதிகள், பெரிய ஆட்கள், அவங்களுக்கு அவங்க கீழே அவ்வளோ க்ரௌட் இருக்குது. அப்படின்னா அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்களாம், சன்பல்லாத்து தொபியாவுக்கு கேஷேமுக்கு லெட்டர் அனுப்புவாங்களாமா, எங்கள் லெட்டரையும் சேர்த்து அனுப்புங்கன்னு. அப்போது அவ்வளவு தூரம் லிங்க் உள்ளவங்க தான் இவங்க,
ஆனா இவங்க மிரட்டினதுக்கு அப்புறம் கூட உன்னை கொன்று போடுவோம், ராத்திரியில வந்து உன்னை கொன்று போடுவோம், உன் மதில் சுவரி இடிந்து விழும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில பயத்தை இருதயத்துக்குள்ள என்ன பண்ணலன்னா கொண்டு போகவே இல்லை. பாஸ்டர் என்னை மிரட்டுறது யார் தெரியுமா, பாஸ்டர் எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறது யாரு தெரியுமா, ஐயோ ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. நான் சொல்றேன், ஆண்டவரை விட பெரிய ஆளு இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கர்த்தரை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார்கள், என் தேவனுக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலை மயிராகிலும் என்ன செய்யாதுன்னா கீழே விழாது. சோ நான் இன்னைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோட போறேன், என்னை யார் எவ்வளோ பெரிய ஆள் மிரட்டினாலும் எவ்வளோ பெரிய பயமுறுத்துதல் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா பயப்படவே மாட்டேன்.